முதலில் அவர் ஒரு அமைச்சர், அதற்கு கீழே அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். முதன் முதலாக அவரை கைது செய்யப்பட வேண்டுமானால் சபாநாயகருடைய உத்தரவை பெற வேண்டும். சபாநாயகர் உத்தரவிட்டதற்கு பிறகுதான் அவரை கைது செய்வதா வேண்டாமா என்பதை அமலாக்கத்துறை முடிவு செய்ய வேண்டும். இதை எப்ப வேணாலும் நினைச்சா நடுராத்திரில போய் கதவை தட்ட முடியாது அமலாக்கத்துறை. நான் கேட்குற, அமலாக்கத்துறை இதுவரை கைது செய்தவர்களுடைய பட்டியலை வெளியிட சொல்லுங்கள். வெள்ளையறிக்கை கொடுங்க. எத்தனாயிரம் கோடி சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, எத்தனாயிரம் கோடி பணங்கள் அள்ளப்பட்டிருக்கிறது என்பதை இவர்கள் பகிரங்கமாக வெளியிட தயாரா? ஆக செந்தில் பாலாஜி குற்றம் செய்தவர் என்றால் குற்றவாளி குண்டிலே நிறுத்துவதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் முதல்ல என்ன சொன்னாங்க, அவர் நடித்தார் என்றார்கள். அப்போ பிளாஸ்டிக் இன்னைக்கு வந்து இருதய அறுவை சிகிச்சை நடந்திருக்கு, அப்போ அது நடிப்பா? அப்போ யார் நடித்தது, செந்தில் பாலாஜி நடித்திருக்கிறாரா இல்லை அங்கே இருக்கிற மருத்துவர்கள் நடித்தார்களா? இந்த கேள்வி இருக்கிறது. ஏற்கனவே இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியில் இருக்கும்போது இவர் கொள்ளையடித்தார் என்று திமுக வழக்கு தொடுத்தால் அது நியாயம். இப்போ திமுகவுக்கு வந்ததற்கு பிறகு அவர் மீது வழக்கு தொடுத்துட்டோமே, அவரை கைது செய்வது தவறு என்றால் இது எந்த விதத்திலே நியாயம்? தவறு செய்தவன் தவறுதான் என்று ஒத்துக்கொள்ளுகிற இயக்கங்கள் தமிழகத்தில் தேவை. ஆக இவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் திராவிட மாடலாக. இன்னைக்கு டிகேஎம் சிவகுமார் வந்து துணை முதலமைச்சர், அவருடைய இல்லத்தில் வந்து 3 முறை ரைடு விட்டாங்க. 1000 கோடிகள் சொத்துக்கள் இருக்கிறது என்று பறிமுதல் செய்து ஒரு ஒப்பனை நாடகத்தை நடத்தினார்கள். ஆனால் சிவகுமாரை எந்த விதத்திலும் பாரதிய ஜனதா வலையிலே வீழ்த்தி விட வேண்டும் என்பது பாரதிய ஜனதாவோட இலக்காக இருந்தது. ஆனால் வீழ்த்த முடிந்ததுதான். அமலாக்கத்துறை வந்து இன்றைக்கு செந்தில் பாலாஜி மீது கை வைத்திருக்கிறது என்றால் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது எப்போது கை வைக்கும்? இந்த கேள்வி இருக்கிறதா இல்லையா? அனிதா ராதாகிருஷ்ணன் மீது ஒரு 4 நாட்களுக்கு முன்பு திருச்செந்தூர் நீதிமன்றத்திலே வழக்கு வந்திருக்கிறது. சில வீடியோக்களை ஆதாரமாக அடுத்த முறை நான் வெளியிட தயாராக இருக்கிறேன். இவர்கள் செல்லுகிற இடமெல்லாம் ரெய்டு என்கிற போர்வைக்குள் கட்சியை உடைப்பதை வழக்கமாக வைத்திருக்க, அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு சரத்பவார் கட்சிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கிறார்கள். ஆக அந்த கட்சி இன்றைக்கி உடைப்பட்டு போய் இருக்கிறது, எல்லா மண்டையை பிடிச்சி நிற்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்டதை போல சரத்பவாரிடமிருந்து பிரிந்து சென்றவர்கள் எல்லோருமே பாரதிய ஜனதாவை ஆதரிக்கிறார்கள். நான் இப்போ கேட்குறேன், சவால் விடுறேன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, உதயநிதிக்கே நான் சவால் விடுறேன். ஏவா வேலுவை போய் ஒரு தாழ்த்தப்படுத்த போகிற வீட்டில் போய் சாப்பிட முடியுமா? சாப்பிட சொல்லுவாரா? கே என் நேர் இருக்கிறார்ல, அவர் வந்து ஒரு புறவர் வீட்டில் சாப்பிட்டு வர. ஐட்டமில்லியர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். செந்தில் பாலாஜி வழக்கு பல தடைகளை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு விசாரணைக்கு வந்திருக்கு. அதில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் 2 நீதிபதிகளும் வேறுபட்ட, அதாவது மாறுபட்ட தீர்ப்பு வந்து வழங்கியிருக்கிறாங்க. ஒரு நீதிபதி வந்து இந்த கைது அப்படிங்கிறது சட்டவிரோதமானது தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி அவங்களுக்கு விடுவிக்கலாம் அப்படின்ற ஒரு தீர்ப்பையும் வழங்கியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம், இல்லை சட்டப்படி தான் நடந்திருக்கு, இந்த கைதில் எந்த ஒரு சட்டவிரோதமாகவும் அமலாக்கத்துறை செயல்படலை, இந்த மருத்துவமனை இந்த சிகிச்சை பெற்ற நாட்களை வந்து கணக்கில் கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்னொரு நீதிபதி சொல்லியிருக்கிறாரு. இந்த வழக்குடைய நகர்வு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கொள்ளையடித்தவர்கள் கூண்டில் ஏற்றப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. செந்தில் பாலாஜி விடயத்திலே அமலாக்கத்துறை செய்த அடாவடித்தனங்களையும் பேசியாக வேண்டும். முதல்ல அமலாக்கத்துறைக்கு கைது செய்கிற நடவடிக்கை சட்ட விதிகளில் இருக்கிறதா என்பது ஒரு கேள்வி இருக்கிறது. முதலில் அவர் ஒரு அமைச்சர், அதற்கு கீழே அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். முதன் முதலாக அவரை கைது செய்யப்பட வேண்டுமானால் சபாநாயகருடைய உத்தரவை பெற வேண்டும். சபாநாயகர் உத்தரவிட்டதற்கு பிறகுதான் அவரை கைது செய்வதா வேண்டாமா என்பதை அமலாக்கத்துறை முடிவு செய்ய வேண்டும். இதை எப்போ வேணாலும் நினச்சா நடுராத்திரில போய் கதவை தட்ட முடியாது அமலாக்கத்துறை. சரி, இந்த வழக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகம் தொடுத்த வழக்கு இந்த வழக்கு. ஆனால் இடையில அந்த வழக்கை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. திருப்பியும் அமலாக்கத்துறை கிண்டுகிறது இந்த வழக்கை. யார் இதற்கு பின்னணியிலிருந்து செயல்படுபவர்கள்? யார் அவர்களை தூண்டிவிட்டது? சரி, அமலாக்கத்துறை வந்து செந்தில் பாலாஜியை மட்டுமே இவர்கள் குறிவைக்கிறார்கள் என்றால் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது ஏன் கை வைக்கவில்லை? ஊழல் பட்டியல் இருக்கிறதா இல்லையா? வேலுமணியிடம் ஏன் இவர்கள் விசாரணை நடத்தப்படவில்லை? அமலாக்கத்துறை எங்கே சென்றதா? அதற்காக நான் திமுகவிற்கு வக்காலத்து வாங்குகிறேன் என்றெல்லாம் கருதிவிடக்கூடாது. தவறு செய்தவன் எவனாக இருந்தாலும் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். செந்தில் பாலாஜி குற்றமற்றவர் என்று நான் சொல்லவில்லை. அது நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளும். இருந்தாலும் குற்றம் செய்திருக்கிறார் என்கிற ஆதாரபூர்வமான தகவல்கள் நம்மளுக்கு வந்திருக்கிறது. 300 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டுறானா, என்ன சொந்த உழைப்பில் கட்டினானா சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கேருந்து வந்தது இந்த அயோக்கிய பிரிவுகளுக்கு காசு என்கிற கேள்வி இருக்கிறது. ஆக இவர்கள் கொள்ளையடிப்பதிலேயே குறியாக இருந்து கொண்டு தான் இவ்வளவு மாபெரும் மக்கள் சொத்தை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். 10 ரூபாயில் ஒரு நாளைக்கு 10 ரூபா
ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்ன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 300 கோடி ரூபாய்க்கு மேலே இவர்கள் சம்பாதித்திருக்கிறார். இப்போ 5 ரூபாயை குறைச்சிருக்கிறாங்க, இப்போ புது தகவல் வந்திருக்கிறது. இப்போ 5 ரூபாய்னா 150 கோடி இப்போ சம்பாதிப்பான். அப்போ செந்தில் பாலாஜி 300 கோடி சம்பாதித்தார் என்றால் அந்த மதுவினுடைய அந்த அமைச்சர் திருப்பி இப்போ வந்து தங்கம் தினரசு அப்படி என்றால் முத்துசாமி என்றால் முத்துசாமி அப்போ 150 கோடி கொள்ளையடிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்களா? இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கொள்ளையடிப்பதற்காகவே ஒரு குழு அமைச்சர்களை நியமித்திருக்கிறார்கள் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள். அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து இங்கு வந்தவர்களை கொள்ளையடிப்பதை குறிக்கோளாக வைத்து அந்த அமைச்சர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் எஸ் ரகுபதி என்ன சும்மா இருந்தாரா? ஏன் ஜெயலலிதாமையார் வந்து ரகுபதியை கட்சியை விட்டு நீக்கினார்? ஒரு நோக்கத்துக்கு வந்து இன்றைக்கும் வந்து செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் கற்பக விநாயகா காலேஜ், புதுக்கோட்டையில் வந்து ஜேஜே கல்லூரி. இவர் எங்கேருந்து வந்தார்? புதுக்கோட்டை நீதிமன்றத்திற்கு மிதிவண்டியில் வந்தவராக சொல்லப்படுவார்கள் புதுக்கோட்டை மக்களை. ஆனால் கோடிக்கணக்கில் இன்றைக்கு கொள்ளையடித்து சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவர் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தார். இப்படி பல்வேறு அமைச்சர் பட்டியல், ஊழல் பட்டியல் இன்றைக்கும் இடம் இருக்கிறது. நான் கேட்குற அமலாக்கத்துறை இதுவரை கைது செய்தவர்களுடைய பட்டியலை வெளியிட சொல்லுங்கள், வெள்ளை அறிக்கை கொடுங்க. 1000 கோடி சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, 1000 கோடி பணங்கள் அள்ளப்பட்டிருக்கிறது என்பதை இவர்கள் பகிரங்கமாக வெளியிட தயாரா? ஆக செந்தில் பாலாஜி குற்றம் செய்தவர் என்றால் குற்றவாளி கூண்டிலே நிறுத்துவதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் முதல்ல என்ன சொன்னாங்க, அவர் நடித்தார் என்றார்கள். அப்போ பிளாஸ்டிக் இன்றைக்கி வந்து இருதய அறுவை சிகிச்சை நடந்திருக்கு, அப்போ அது நடிப்பா? அப்போ யார் நடித்தது? செந்தில் பாலாஜி நடித்திருக்கிறாரா இல்லை அங்கே இருக்கிற மருத்துவர்கள் நடித்தார்களா? இந்த கேள்வி இருக்கிறது. ஆக இப்போ நீங்கள் கேட்ட கேள்விகளுக்காக நான் வருகிறேன். ஒரு சட்டம், ஒரு விதிகள், கைது நடவடிக்கை, இது எல்லாமே ஒரே பார்வையில் இருக்கிறது. இரு நீதிபதிகள் இருவேறு கருத்துக்களை கூறுகிறார்கள் என்றால் இவர்கள் எந்த சட்டத்தை படித்துவிட்டு முதலில் முடிவெடுத்தார்கள் என்கிற கேள்வி இருக்கிறதா இல்லையா? கைது என்பது ஒன்றுதான், எப்படி ரெண்டு சட்ட விதிகள் ஆக்கப்படும்? கொள்ளையடித்தார் என்றால் ஒரு சட்ட விதி தான். ஆக இரண்டு நீதிபதிகள், பெண் நீதிபதி வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, இவர் வந்து கைது செய்தது தவறுன்னு சொல்லியிருக்காங்க. ஆண் நீதிபதி வந்து என்ன செய்தது சரிதான்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தலைமை அமர்வுக்கு அது அந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் இவர்கள் இதிலேயே காலம் காட்டுவதிலே தயாராகிவிட்டார்கள். இந்த வழக்கை இழுத்தடிப்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், செந்தில் பாலாஜி அவர் ஓய்வை கொடுத்து உடனடியாக கைது செய்யுங்கள், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த வழக்கை தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது. வேறு மாநிலத்திற்கு ஜெயலலிதாவை மாற்றினாங்களா இல்லையா? இல்லை, அது மாதிரி தான் தியாருக்கு கொண்டு போகிறதாகவும் ஒரு தகவல் வருது. எது தியார் ஜெயிலுக்கு கொண்டு போகிறதாகவும் ஒரு தகவல் வருது. எந்த சிறைக்கு வேணாலும் கொண்டு போங்க, டெல்லிக்கு கொண்டு போக போகிறாங்க. இப்போ சிறை என்பது எல்லாம் ஒன்று தான். நீங்கள் புலன் சிறைக்குள்ளே உண்டை அடைச்சாலும் ஒரு அறையில் தான் இருக்க போகிறாரு, திகார் சிறையில் உண்டை அடைச்சாலும் ஒரு அறையில் தான் இருக்க போகிறார். நான் என்ன கேட்குறேன்னா, வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்றுங்கள், இங்கே நடந்தால் நியாயம் கிடைக்காது. ஜெயலலிதாமையாருக்கு பெங்களூருக்கு மாற்றினீங்கல்ல, தன்னதை வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா? அதே மாதிரி இதை மாற்றணும். அப்போ ஏற்கனவே இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஆட்சியில் இருக்கும்போது இவர் கொள்ளையடித்தார் என்று திமுக வழக்கு தொடுத்தால் அது நியாயம். இப்போ திமுகவுக்கு வந்ததற்கு பிறகு அவர் மீது வழக்கு தொடுத்துட்டோமே, அவரை கைது செய்வது தவறு என்றால் இது எந்த விதத்திலே நியாயம்? இப்படி கேள்வி இருக்கிறதா இல்லையா? தவறு செய்தவன் தவறுதான் என்று ஒத்துக்கொள்ளுகிற இயக்கங்கள் தமிழகத்தில் தேவை. ஆக இவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இப்படித்தான் செய்வார்கள். இப்போ என்ன, இப்போ செந்தில் பாலாஜியிடம் இவர் என்ன செய்வானா, 1.5 மாதத்துக்கு ஓய்வு வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, 1.5 மாதத்துக்கு பிறகு இவரை கைது செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதுக்கு தான் இந்த வழக்கு. கைது செய்ததே தவறு என்று சொல்லுகிறார்கள், ஆனால் அமலாக்கத்துறை கைது செய்திருக்கக்கூடாது. அதிலே நாம் மாறுபட்டு தான் இருக்க வேண்டிய இடத்தில் நாம் என்று கொண்டிருக்கிறோம். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அமலாக்கத்துறையுடைய செயல்பாடுகள் அப்படின்றது தான் இதில் முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா திமுக தரப்பில் வைக்கப்பட்ட வாதங்கள் அப்படி தான். ஏன்னா சட்ட விரோதமாக கைது செய்யப்பட்டதற்கான சில வாதங்களை வந்து அவங்க முன் வச்சுருக்கிறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்குடைய அந்த தீர்ப்பு, அந்த ஆக்குநர் மனுவுடைய தீர்ப்பும் வந்து ஒரு நீதிபதி மாறுபட்ட தீர்ப்பு கொடுக்கறதுக்கான ஒரு காரணமாகவும் அது அமைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த அமலாக்கத்துறை நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே அஜித் பவாருடைய விவகாரத்தில், இப்போ இன்றைக்கி வந்து துணை முதல்வராக இருக்கிறார் மகாராஷ்டிர மாநிலத்தில், 2021 ஐடி ரைடு போயிருக்கு, 2022 அதனை தொடர்ந்து இடி ரைடு, 2023 ஏப்ரல் மாதம், அதாவது இந்த வருடம் ஏப்ரல் மாதம் அவருடைய அந்த வழக்கில் அவர் பெயரும் அவருடைய மனைவியுடைய பெயரும் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல்லேருந்து நீக்கப்படுது. இப்போ அப்படிங்கிறப்போ பாஜக இதற்கு முன்னதாகவே எல்லாத்தையும் பேசி டீல் பேசி முடிச்சுட்டாங்க, அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கி அவர் வந்து துணை முதல்வர் ஆகியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்போ அதே மாதிரியான ஒரு கோணத்தில் செந்தில் பாலாஜியை கொண்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கா? நீங்கள் கேட்குற கேள்வியிலே ஒரு முரண்பாடு இருக்கிறது. கர்நாடக தேர்தல் நடைபெற்றது, இன்றைக்கி டி கே எம் சிவகுமார் வந்து துணை முதலமைச்சர்,
அவருடைய இல்லத்தில் வந்து 3 முறை ரைடு விட்டாங்க. 1000 கோடிகள் சொத்துக்கள் இருக்கிறது என்று பறிமுதல் செய்து ஒரு ஒப்பனை நாடகத்தை நடத்தினார்கள். ஆனால் சிவகுமாரை எந்த விதத்திலும் பாரதிய ஜனதா வலையிலே வீழ்த்தி விட வேண்டும் என்பது பாரதிய ஜனதாவுடைய இலக்காக இருந்தது. ஆனால் வீழ்த்த முடிந்ததா? பாரதிய ஜனதாவுடைய அசண்டா என்னென்னா, இந்தியா முழுக்கவே 2 மாநிலங்களில் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நடக்கிறது பாரதிய ஜனதாவில். மற்ற எல்லா இடங்கள்லையும் எப்படி நடத்துகிறாங்கன்னு சொன்னால், ஆக்கிரமிப்பு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாநில கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவது, அல்லது அந்த கட்சியோடவே கூட்டு சேர்ந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது, இப்படித்தான் அவர்கள் இந்தியா முழுக்க ஆட்சியை இன்றைய வரை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதாவுடைய திட்டம் தமிழகத்தில் கொங்கு மண்டலத்தில் யாரை கொண்டு வந்து நிறுத்துவது என்கிற கேள்விக்கு தான் இன்றைக்கு அவர்கள் எடுத்துக்கொள்கிற முயற்சி அமலாக்கத்துறை. ஒன்று, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற எடப்பாடியார் அவர்கள் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர், திரு அண்ணாமலை அவர்களும் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர். இவர்கள் இருவரும் இப்பொழுது கூட்டணியா இல்லையா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விகளுக்குள் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கொங்கு மண்டலத்தை குறிவைத்து அடிப்பதிலே திமுக களம் இறங்கிவிட்டது. அந்த களத்தை தேர்ந்தெடுத்த நபர் தான் செந்தில் பாலாஜி. அதற்கு ஈரோடு இடைத்தேர்தல் ஒரு சாட்சியாக இருக்கிறது, உள்ளாட்சி தேர்தல் ஒரு சாட்சியாக இருக்கிறது. ஆக செந்தில் பாலாஜியை எந்த விதத்திலும் நாம் விட்டுவிடக்கூடாது. அவர் தப்பு செய்கிறார் என்றால் சரி என்று சொல்லிக்கொள்ளலாம், அவர் கொள்ளையடிக்கிறாரா அதை கண்டு காணாமலும் இருக்கலாம். ஆனால் கொங்கு மண்டலத்தினுடைய தளபதியாக அவரை தவிர வேற யாரை நிறுத்தினாலும் கொங்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவில் வெற்றி பெறாது என்கிற நோக்கத்தில் திமுக காய் நகர்த்துகிறது. ஆனால் பாரதிய ஜனதா எப்படி காய் நகர்த்துகிறது என்றால், செந்தில் பாலாஜியையும் நம் கைகளுக்குள் கொண்டு வந்தால் கொங்கு மண்டலம், பொதுவாக மேற்கு மண்டலம் முழுவதுமே பாரதிய ஜனதாவுடைய கட்டுப்பாட்டிற்கு வந்துவிடும் என்கிற அசாத்தியான நம்பிக்கையில் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் முழுக்க முழுக்க அண்ணாமலையுடைய பங்கு பெரும்பங்காக இதில் இருக்கிறது என்பதை நாம் தெள்ளத்தெளிவாக பார்க்க முடியும். இப்போ நீங்கள் குறிப்பிட்டதை போல அமலாக்கத்துறை வந்து இன்றைக்கு செந்தில் பாலாஜி மீது கை வைத்திருக்கிறது என்றால், அனிதா ராதாகிருஷ்ணன் மீது எப்போது கை வைக்கும்? இந்த கேள்வி இருக்கிறதா இல்லையா? அனிதா ராதாகிருஷ்ணன் மீது ஒரு 4 நாட்களுக்கு முன்பு திருச்செந்தூர் நீதிமன்றத்திலே வழக்கு வந்திருக்கிறது. நான் சில வீடியோக்களை ஆதாரமாக அடுத்த முறை நான் வெளியிட தயாராக இருக்கிறேன். அனிதா ராதாகிருஷ்ணன் என்கிற ஒரு அமைச்சர் தொடர்ந்து பல்வேறு முறைகேடுகளை செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் யாரை கைகாட்டுகிறாரோ அவருக்கு தான் அங்கே பதவி. அதிலே ஒரு கவுன்சிலர் பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டிருக்கிறார், பேசி வருகிறார், வீடியோக்கள் வெளியே வந்திருக்கிறது. நான் வெளியே விரைவில் வெளியிட இருக்கிறேன், அதற்கான ஆய்வுகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன். ஆக அனிதா ராதாகிருஷ்ணன் மீது இதுவரை அமலாக்கத்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? அப்போ அவர் 1000 கோடிகளை எவரும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். ஆக இதையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டிய வேலை அமலாக்கத்துறைக்கு இருக்கிறது என்றால், சட்ட ரீதியான கைது நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆசை. என்ன சட்டம் சொல்கிறதோ அதன் பிரகாரம். நீங்கள் அவசரப்படக்கூடாது. எதற்காக அவசரப்படுறீங்க? இத்தனை வருஷமாக நீங்கள் சும்மா தானே இருந்தீங்க. நான் கேட்குறேன், கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் சும்மா இருந்துட்டு இப்போ செந்தில் பாலாஜியை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஏன் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் நீ இதுவரை விட்டு வைத்திருக்கிறீர்கள் என்கிற கேள்வி இருக்கிறதா இல்லையா? ஆக அனிதா ராதாகிருஷ்ணனையும் விசாரிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் அவன் கோடிக்கணக்கிலே கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார். இதை அதை செய்யுங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதை சட்ட ரீதியாக செய்யுங்க. சபாநாயகர் கடிதம் எழுதுங்கள். சபாநாயகர் உத்தரவிடவில்லை என்றால் கவர்னர்கிட்ட போங்க. கவர்னர் உத்தரவிடுவார். கவர்னர் உத்தரவிடவில்லை என்றால் அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் முறையிட்டு அவர்களை கைது செய்து நீதிமன்ற கூண்டிலே நிறுத்துவதுதான் சட்டத்தினுடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும் என்றே நான் கருதுகிறேன். இல்லை, இப்போ முன்னாள் அமைச்சர்களுடைய பெயர்களும் இதில் அந்த ஊழல் பட்டியலில் பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த தொடர்பான வழக்குகள் நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி டார்கெட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் மற்ற திமுக சில அமைச்சர்கள் மேலேயும் வந்து கம்ப்ளைண்ட்டு அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்குது, ஊழல் புகார்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சொல்வது போல் இந்த கொங்கு மண்டலத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் செந்தில் பாலாஜி டார்கெட் செய்யப்படுகிறார் அப்படின்னா, அப்போ தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலத்தை வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற மாவட்டங்களில் எளிதாக உள்ள இறங்கிடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் பாஜக அப்படி இறங்குது. நிச்சயமாக. என்னென்னா, இப்போ பாரதிய ஜனதாவுக்கு தனியாக நின்று போட்டியிட்டால் 3% வாக்குகள் கிடைப்பதே தமிழ்நாட்டில் பெரிய விடயம். இப்போ அஜெண்டா என்ன அவர்களுடைய அஜெண்டா என்றால், அதிமுகவோடு அவர்கள் கூட்டணி இருக்கா இல்லையாங்கிறது இன்றைக்கு வர கேள்வியாக இருந்தாலும் கூட, ஆனால் உறுதிப்படுத்திடுவார்கள். அதிமுகவை அவர்கள் கூட்டணியில் உறுதிப்படுத்தி விடுவார்கள், அதிலே மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலையும் எடப்பாடியாரும் வெற்றி பெற்றாக வேண்டும், இல்லை என்றால் நெருக்கடிகள் இருக்கு. ரெண்டு தலைமைக்குமே நெருக்கடி இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிற ஓபிஎஸ்க்கு பெரிய சவாலாக இருக்கிறார். அதனால தான் அவர் சேலத்தில் உழப்ப மாநாடு அறிவிச்சிருக்கிறார். இவர் போய் மதுரையில் ஆரம்பிச்சிருக்கிறார். அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய லாபி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது கொங்கு மண்டலத்தில் என்ன நடக்கிறது என்றால், அண்ணாமலையும் எடப்பாடியும் வெற்றி பெறவில்லை என்றால்
இவர்கள் சேர்ந்திருக்கிற கூட்டணியே தவறு என்று மக்கள் தீர்மானித்து விடுவார்கள். அதற்கு பாரதிய ஜனதா தலைமை என்ன முடிவெடுக்கிறது என்றால், செந்தில் பாலாஜியை காலி செய்து விட்டால் அவர்கள் இருவரும் எளிமையாக வெற்றி பெறுவார்கள். ஒன்று, இல்லை என்றால் செந்தில் பாலாஜியை நம் பக்கம் கொண்டு வருவது, இந்த ரெண்டு தான் வேலையை செய்கிறாங்க. ஒன்று வீழ்த்துவது, இல்லைன்னா நம் பக்கம் கொண்டு வருவது, இந்த ரெண்டு வேலைக்கான அசண்டா தான் இப்பொழுது நடந்துகொண்டிருக்கிறது. மாற்று கருத்து இல்லை. இவர்கள் கொங்கு மண்டலத்தை குறிவைத்தால் மற்ற பகுதியில் எளிமையாக கை வைத்து விடலாம் என்கிற கோட்பாடு அவர்கள் வகுத்து விட்டார்கள். நான் அதுக்காக தான் வந்து அனிதா ராதாகிருஷ்ணனையே நான் சொன்னேன். தென்பகுதியில் அனிதா ராதாகிருஷ்ணனையும் அடுத்த வளையத்திற்கும் கொண்டு வருவார்கள். பாருங்கள், நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் நடக்கும். இப்போ அஜித் பவார் விவகாரத்தில் வந்து எப்படி இடி ரைடு அதேமாதிரி ஐடி ரைடு போய் இன்றைக்கி வந்து அவங்க வழிக்கு கொண்டு வந்தாங்களோ, அது மாதிரி பல மாநிலங்களில் ரெய்டின் மூலமாக இந்த மாதிரியான ஆட்சி பிடிப்பது, அதே மாதிரி கட்சிகளை வந்து கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து பாஜக நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் பிரதான குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இடி ரெய்டு தவறான முறையில் பயன்படுத்தப்படுகிறது, இடி அதே மாதிரி இங்கே ஐடி இதெல்லாம் வந்து தப்பான முறையில் தான் பயன்படுத்துகிறாங்க மத்திய அரசு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ இந்த சமயத்தில் அஜித் பவாரை கொண்டு போகிறதுக்கான முக்கிய காரணம் வந்து சரத்பவாரை வந்து வீழ்த்தணுவாங்க. சரத்பவார் வந்து இங்கே தேசிய அளவில் இன்றைக்கி கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ முக்கிய தலைவராக அவர் பார்க்கப்படுறார் தேசிய அளவில் அப்படின்ற வகையில் அவரை வந்து இன்றைக்கி வீழ்த்தணும், அதுக்கு வந்து அஜித் பவாரை உடச்சி கொண்டு போனோன்னா கட்சியை பலவீனப்படுத்திடலாம் அப்படின்ற ஒரு கோணத்தில் தான் பண்ணுறாங்களா? இல்லை, பொதுவாகவே இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா வந்து கட்சியிலே உடைப்பதிலே மிகப்பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டதை போல டெல்லியிலே கெஜ்ரிவாலினுடைய அமைச்சரவையில் இருந்த துணை முதல்வரை அவர்கள் கைது செய்து வைத்திருக்கிறார்கள் ஆதாரபூர்வம் இல்லாமல். அதேபோல் மேற்கு வங்கத்தில் பார்த்தோமேனால் 8 அமைச்சர்களை அவர்கள் கை வைத்திருக்கிறார்கள் ஐடி என்கிற ரெய்டு மூலமாக. இவர்கள் செல்லுகிற இடமெல்லாம் ரெய்டு என்கிற போர்வைக்குள் கட்சியை உடைப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு சரத்பவார் கட்சிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கிறார்கள். ஆக அந்த கட்சி இன்றைக்கி உடைப்பட்டு போய் நிற்கிறது, எல்லாம் மண்டையை பிச்சுக்கு நிற்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்டதை போல சரத்பவாரிடமிருந்து பிரிந்து சென்றவர்கள் எல்லோருமே பாரதிய ஜனதாவை ஆதரிக்கிறார்கள். இப்போ இதனுடைய போக்கு என்னவாக இருக்கிறது என்றால், அப்போ அந்த கட்சியை உடைத்தது யார்? பாரதிய ஜனதா தவிர வேறு யாரும் இல்லை. உடைச்சு அவங்க பக்கம் நான் சொல்கிறேன். இப்போ இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தையே இவர்கள் உடைப்பார்கள். அதுக்கெல்லாம் கோடு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. என்னென்னா, செந்தில் பாலாஜி அதுக்கான ஒரு முதல் புள்ளியாக செந்தில் பாலாஜி. இப்போ திமுகவை இவர்கள் பிளவுபடுத்துவதற்கான வேலையை தொடங்கிவிட்டார்கள். அதில் வந்து பிளவுபடுத்துவதற்கான வேலை என்னவென்றால், 60 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட கொங்கு மண்டல பகுதிகளில் செந்தில் பாலாஜிக்கு பக்கம்தான் இருக்கிறார்கள். ஏன்னா செந்தில் பாலாஜி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் மாதந்தோறும் ஊக்கத்தொகையை கொடுப்பதாக ஒரு செய்திகள் இருக்கிறது. ஆக இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க வேண்டும் என்றால் செந்தில் பாலாஜியை வைத்து உடைத்து விடலாம் என்கிற முக்கியமான செய்தியின் அடிப்படையில் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி செந்தில் பாலாஜியை கையில் எடுத்திருக்கிறது. ஒழிய இது உண்மையிலே சொல்கிறேன், அமலாக்கத்துறை கொள்ளையடித்திருக்கிறார், மற்ற விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கிறார் என்று இவர்கள் அந்த நோக்கத்திற்காக இவரை கைது செய்யவில்லை. கொங்கு மண்டலத்தில் ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும், பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க வேண்டும், அந்த உடைத்ததின் மூலமாக செந்தில் பாலாஜியை ஒரு தன் ஆளுமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதாவுடைய அசந்தா. இது சரத்பவார் விஷயத்திலிருந்தே நாம் தெல்ல தெளிவாக இந்த விடயங்கள் தெரிகிறது. விரைவில் திமுக 2 நேரிடும், அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ எதிர்கட்சிகளுடைய கூட்டத்தில் வந்து இன்னைக்கு முக்கியமான பாஜகவை எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்தாலும் கூட, இந்த ஒருங்கிணைந்த கட்சிகளுக்குள்ளேயுமே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே தாண்டி நீங்கள் பாஜகவை வீழ்த்தணும் அப்படின்ட்டு ஒருங்கிணைக்கும் பொழுது, நீங்கள் சரத்பவாரை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு பார்வை வந்து ஒரு பக்கம் இந்த பாராளுமன்ற தேர்தலை கண்ணோட்டமாக வச்சுட்டு இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் அக்டோபர் மாதம் 2024 அக்டோபரில் மகாராஷ்டிரா மாநிலத்துடைய தேர்தல் வருது. ஸோ அந்த இடத்துல வந்து பாஜகவின் முகமாக நீங்கள் ஃபட்னாவிஸை கூட கையை காட்ட முடியாது, காட்டினா மிக பெரிய அளவில் வந்து சோபிக்க முடியாதுங்கிற விஷயத்தை வந்து பாஜக உணர்ந்திருக்கு அப்படின்ட்டு அரசியல் நோக்கர்கள்லாம் சொல்கிறாங்களே, அது உண்மையா? இல்லை, நீங்கள் குறிப்பிட்டதெல்லாம் உண்மைதான். என்னவென்றால், இப்போ நீங்கள் நான் முதல் ஏற்கனவே சொன்னேன், திமுகவை உடைப்பதற்கு தமிழகத்தில் ஒரு சதிவேலை நடப்பதைப் போல இப்போ மகாராஷ்டிராவில் உடைச்சிட்டாங்க. இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா, அடுத்து அவங்க கை வைக்க போகிறது கர்நாடகாவில் நிச்சயமாக கை வைப்பார்கள். காங்கிரஸையும் 2 உடைப்பார்கள். நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருக்கணும், 6 கர்நாடகத்தில் இருக்கிற காங்கிரஸை 2 பிளந்து அந்த ஆட்சியை கலைத்து விடுவார்கள். கலைப்பதற்கான எல்லா முகாந்திர திட்டங்களையும் இப்போ சிவகுமார் என்கிறவரை நிச்சயமாக இவர்கள் என்ன செய்வாங்கன்னா, மீண்டும் அமலாக்கத்துறையை ஏவிவிட்டு சிவகுமாரை பிரித்திருப்பதற்கான வேலையை நிச்சயமாக மத்திய அரசு கையில் எடுக்கும். குறிப்பாக பாரதிய ஜனதா அரசு இதை நிச்சயமாக ஒவ்வொரு மாநிலத்திலும் இவர்கள் 2 உடைத்து தன் ஆளுமையை இந்தியா முழுக்க காட்ட வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தமாக இருக்கிற காரணத்தால் மகாராஷ்டிரா மட்டும் அதுக்கு இலக்கு இல்லை. எங்கெல்லாம் பாரதிய ஜனதா ஆளாமல் இருக்கிறதோ அந்த மாநிலங்கள் அனைத்திலும் பாரதிய ஜனதா இது போன்ற வேலைகளை செய்து
ஒட்டுமொத்த இந்தியாவையும் அவர்கள் கண்ட்ரோலுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதிலே வேலையை இப்பொழுதே தொடங்கியிருக்கிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு தான் மகாராஷ்டிரா பிளவு. இப்போ மாமன்னன் திரைப்படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இதில் வந்து பல்வேறு கருத்துகள், ஆதரவு கருத்துகளும் இன்னொரு பக்கம் எதிர்கருத்துகளும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் ஒரு பக்கம் வந்து மாரி செல்வராஜ் வந்து தன்னுடைய சாதியவாதிகளை வந்து ஊக்குவிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாசிட்டிவாக நடக்கிறது தானே சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம்லாம் இருக்குது. இதற்கிடையில் வந்து இந்த படத்தை வாழ்த்தி ட்வீட் செஞ்ச பார் ரஞ்சித் அவர்கள் வந்து திமுகவுக்குள்ளேயும் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, அந்த விஷயத்தை வந்து உதயநிதி அறிஞ்சிருப்பார், அவர் அதையும் சேர்ந்து களையணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் ட்வீட் போட்டிருந்தார். அதற்கு ரிப்ளை ட்வீட்டும் இவர் போட்டிருக்காரு. நிச்சயமாக திமுக மட்டும் இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் இது வரவே ஒழிக்கப்படக்கூடிய ஒரு விஷயந்தான், அதற்கான முயற்சிகளை தான் நம்ம எடுக்கணும், இது ஒரு திரைப்படத்தின் மூலமாக முழுவதுமாக செயல்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து உதயநிதி அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு, பேட்டியும் கொடுத்துருக்கிறாரு. இப்போது இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சமூக நீதி பேசக்கூடிய திமுகவிலும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் அங்கீகரிக்கிறாரா? நல்ல கேள்வியை கேட்குறேன். என்னென்னா, மாமன்னன் திரைப்படத்தை நான் இன்னும் பார்க்கல, பார்க்க போகிறேன். பொதுவாக மாமன்னன் திரைப்படம் வெளியாவதற்கு முன்னால் மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு பேட்டியை கொடுத்தார்கள் கமலஹாசனை வைத்து. மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை தென் தமிழகத்தில் உருவாக்கினார்கள். அப்பொழுது பார்த்தோமேனால் தென் தமிழகத்தில் இருக்கிற சாதியவாதிகள் அல்லது சாதிய சங்கங்கள் வந்து எந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை எந்த திரையரங்கில் வெளியிடுகிறீர்களோ அதை அடித்து நொறுக்குவோம் என்னெல்லாம் ஒரு மஞ்சள் கொடியை கட்டி கொண்டு அவர்கள் ஆவேசமாக வந்து ஆர்ப்பாட்டங்கள் செய்ததை நான் பார்த்தோம். ஆனால் படம் வெளிவந்ததற்கு பிறகு அந்த 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 கரு எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்பதை விமர்சகர்கள் நிறைய பேர் வந்து விமர்சனம் செய்தார்கள். குறிப்பாக பல்வேறு ஆளுமை தலைவர்களும் கூட அந்த படத்தை பார்த்துவிட்டு இது சமூக நோக்கத்திற்கான ஒரு திரைப்படமாக இன்றைக்கு மாரி செல்வராஜ் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நான் கேட்குறேன், தென்பகுதியிலே கலவரத்தை உருவாக்குவதற்கு திட்டமிட்டு ஒரு சாதிய அமைப்புகள் போராடினார்கள், இவர்கள் இப்பொழுது எந்த முஞ்சியை வைத்து கொண்டிருக்கிறார்கள்? படத்தை முதல்ல பார்க்கணும், அது என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உள்வாங்கணும். அதற்கு பிறகு உன்னுடைய போராட்டத்தன்மையை உங்கள் அது அது வந்து என்னென்னா, சாதிய ரீதியான எண்ணம் கொண்டவர்கள் நிச்சயமாக எந்த வகையிலும் போராட வருவாங்க. ஏன்னா அவன் அவனை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும், அவனை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதிலே அவர்கள் மாற்றுக்க சிந்தனையோடு வரமாட்டார்கள். அவர்கள் ஏதாவது ஒரு வகையிலே தன்னை வெளிப்படுத்தி ஆக வேண்டும் என்பதற்காகவே மாமன்னன் திரைப்படத்தை வெளியாவதற்கு முன்னாலே அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சாதிய மனப்போக்கு இல்லை என்று சொல்கிறார்களா? 100% இல்லை, 1000% அதிகமாக சாதிய வெறி கொண்டவர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தான் இருக்கிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு, அண்மையிலேயே ஒரு ஊராட்சி மன்றத்தில் ஒரு தலைவர் வந்து ஒரு பையனை தூக்கி போட்டு அடித்தது, சாதி பேரை சொல்லி சொன்னது, அவனை கைது செய்தது, அதற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்திலேருந்து நீக்கினது என்கிற இதெல்லாம் இருக்குது. நான் இப்போ கேட்குறேன், சவால் விடுறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு, உதயநிதிக்கே நான் சவால் விடுறேன், சரிங்களா? ஏவா வேலுவை போய் ஒரு தாழ்த்த கொடுத்த போட்ட வீட்டில் போய் சாப்பிட முடியுமா, சாப்பிட சொல்லுவாரா? சொல்லுங்கள் பார்ப்போம். கே என் நேர் இருக்கிறார்ல, அவரை வந்து ஒரு குறவர் வீட்டில் சாப்பிட்டுருவார் அவர். ஆக அமைச்சர்களுக்கு மத்தியிலேயே சாதிய மனப்போக்கு இருக்கிறது, இதை யார் களை செய்வது? இவர்கள் சமதர்மம் பேசுவதெல்லாம் பிராடுத்தனங்கள், சமூக கோட்பாடு பேசுவதெல்லாம் பிராடுகள், பெரியார் வந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள்லாம் பிதற்றல்கள். இவர்கள் ஒரு நாளும் இங்கே சமூக சமத்துவமின்மையை உருவாக்க மாட்டார்கள். இவர்களுக்கு தேவை ஓட்டு அரசியல், இங்கே வந்து வாக்கு அரசியல் தேவைப்படுகிறது, அதன் மூலமாக வெற்றி பெற வேண்டியது இருக்கிறது, அதன் மூலமாக 1000 கோடிகளை கொள்ளையடிப்பதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நாட்டை சீர்ப்பு செய்ய, நான் ஏற்கனவே கடந்த காணொலியில் பேசியிருக்கிறேன், இவர்கள் திட்டங்களை உருவாக்குவதே கொள்ளையடிப்பதற்கு தான் என்று ஒரு குற்றச்சாட்டை நான் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். ஆகையால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களை சாதிய மனநோயாளிகளாக இருக்கிறார்கள், சாதிய புற்றுநோயாக இருக்கிறது, மனப்புற்றுநோயாக இருக்கிறது. அந்த அமைச்சர்கள்லாம் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம், எல்லா அமைச்சர்களுக்குமே இருக்குது. குறிப்பாக தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் இல்லாத அமைச்சர்கள் இருக்கிறாங்களே, அத்தனை பேருக்கும் அந்த சாதிய மனப்போக்கு இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியுமா? எத்தனையோ திருமணங்களில் வந்து அமைச்சர்களை சாப்பிடாமல் பேசாமல் வந்தது உண்டு. ஏன் அவன் சாதி தெரிஞ்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. இல்லை, முன்னாள் சபாநாயகர் தனபால் வீட்லேயே இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற அவருடைய வரலாற்று தான் இது, அந்த சாயலில் தான் எடுத்துருக்கிறாங்க அந்த படம். ஆமாம், நிச்சயமாக. நான் என்ன கேட்குறேன்னா, முன்னாள் சபாநாயகராக அறிவித்த ஜெயலலிதாவை இந்த நேரத்தில் நான் போற்றியாக வேண்டும். ஜெயலலிதா நம்மளுடைய கொள்கைகளுக்கு நேர எதிரானவர், என் இனமானத்துடைய தேசிய தலைவர் பிரபாகரனை கைது செய்து இந்தியாவுடன் ஒப்படைக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தார். அதை நாங்கள் கடுமையாக எடுத்தோம், அந்த சட்டத்தை எரிச்சுவிட்டு நான் திருச்சி சிறையில் இருந்தேன். ஆனால் அதே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தமிழீழத்தை அங்கீகரிப்போம் என்று சொன்னார்கள், வரவேற்கிறோம். ஆனால் ஒரு அமைச்சர், ஒரு பெரிய பதவியில் இருந்த சபாநாயகராக இருந்த ஒரு தனபால் அவர்கள், அவர் அந்த பதவியெல்லாம் வகிப்பதற்கு முன்னால் கட்சியில் இருந்த பொழுது எல்லாரையும் அழைக்கும் போது அவர் வீட்டில் போய் கை நினைக்காமல் வந்த அந்த அரசியல் போக்கிகள், பொறுக்கிகள்,
அயோக்கியர்கள் அவர் வீட்டிலே கை நனைக்கவில்லை என்றால் இவர்களுக்குள் எவ்வளவு தூரம் சாதிய வன்மம் தலைத்தோங்கியிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிந்தது. அதாவது ஐயா தனபால் அவர்களே அதை ஒத்துக்கொள்கிறார், என் வீட்டில் சாப்பிடலை எவ்வளவு மனவேதனை இருக்கும். அப்போ நீங்கள் எந்த சமூகத்தை கட்டமைத்திருக்கிறீங்க? பெரியார் பெரியாருங்கிற பீட்டிக்கிட்டு இருக்கிற எந்த பெரியார், யார் பெரியார் சொல்லுங்கள் பார்ப்போம். இவர்கள் எல்லாம் பம்மாத்து வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறாங்க சாதி வெறிபிடித்த கட்சி, அதிமுக சாதி வெறிபிடித்த கட்சி, இப்பொழுது புதிதாக முளைத்திருக்கிற நாம் தமிழர் கட்சியும் சாதி வெறிபிடித்த கட்சி இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். இவர்கள் சாதியின் அடிப்படையில் தான் வேட்பாளர்களை தேர்வு செய்கிறார்கள், சாதியின் அடிப்படையில் தான் வாக்கு வங்கிகளை பெருக்குகிறார்கள். ஆகையால் இவர்கள் தொடர்ந்து அமைச்சர்கள் முதல் இவெல்லாம் சத்தியப்பிரமாணம் எதுக்கு பண்ணணும்? சத்தியப்பிரமாணம் என்ன சொல்கிறான்? சமூக சமதர்ம கோட்பாட்டை உருவாக்கும் அவ்வளவும் பிராடுகள். சட்டத்தின் மீது இவர்கள் சத்தியப்பிரமாணம் செய்வதே பொய் ஏமாற்று வேலைகள். ஆகையால் இருக்கிற அனைத்து அமைச்சர்களுக்கும் சாதிய மன புற்றுநோய் அதிகமாக இருக்கிறது. இதை மரியாதைக்குரிய தோழர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் களைவாரா என்பதில் கேள்விக்குறிதான். ஏனென்றால் அவங்க தாத்தாவே களைய முடியல, அவங்க அப்பையும் களைய முடியல, இவர் வந்து களைஞ்சிருவாரா? இல்லை, அது அந்த விஷயத்தை தான் அவர் தெளிவாக சொல்கிறார். ஒரு திரைப்படத்தின் மூலமாகவோ அல்லது ஒரு சின்ன ஒரு நம்ம ஒரு பேச்சின் மூலமாகவோ இதை வந்து நம்ம சரி செஞ்சிட முடியாது. ஏன்னா 2000 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய வேரூன்றி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை வந்து நம்ம வெறும் 150 வருஷம் இந்த திராவிட கோட்பாட்டில் வந்து சரி செஞ்சிட முடியாது, இன்னும் நெடுங்காலம் நம்ம போராட வேண்டியது இருக்குது அப்படின்ற விஷயத்தை திமுக தரப்பு சொல்கிறாங்க. இல்லை, சட்டங்கள் இருக்கிறதுக்கு மதராஸ் மெட்ராஸ் ஆனச்சு இல்லை, மெட்ராஸை சென்னைன்னு ஒரு நிமிடத்தில் தானே மாற்றினீங்க, அதுக்கு மட்டும் இடம் இருக்குல்ல சட்டத்தில். தலைவர்களுடைய பெயரில் இயங்கக்கூடிய மாவட்டங்களையும் போக்குவரத்து கழகங்களையும் ஒரு நிமிடத்தில் நீங்கள் தூக்கி வீசினீங்கல்ல, ஏன் இந்த சாதியமான புற்றுநோயாளிகளை ஒரு நிமிடத்தில் களை எடுக்க முடியாது? தூக்கி வீசுங்க. நான் கேட்குறேன், அதாவது என்னென்னா இவர்கள் வெளிப்படையாக பேசுகிறாங்கல்ல, நான் கேட்குறேன், ஆதி திராவிட வகுப்பில் இருந்து பிறந்த மிகவும் தாழ்த்தப்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நிதித்துறை கொடுப்பீங்களா சொல்லுங்கள், கல்வித்துறையை கொடுத்துருவீங்களா? ஏன் துப்புள்ள இருக்குல்லாம், அப்போ அங்கே என்ன இருக்குது? உங்களுக்குள்ள ஜாதி இருக்குன்னு தானே அர்த்தம். அவன் வெற்றி பெற்று வந்தால் அவனுக்கு என்ன பதவி கொடுப்பீங்க நீங்கள்? அதிகபட்சமா ஆதி திராவிட நலத்துறை, அவ்வளோதான். ஆனால் காமராசர் காலத்தில் கக்கனுக்கு என்ன பதவி கொடுத்தாங்க தெரியுமா? இந்து சமய அறநிலைத்துறை கொடுத்தாங்க. இப்போ கொடுங்க பார்ப்போம், திமுக இவ்வளவு பேசுது இல்லை. ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவனுக்கு முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களுக்கு வந்து உணவுத்துறையை வந்து ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தாங்க. இல்லை, அந்த மாதிரி நாம் இந்த விடயத்தில் பாராட்டி தான் ஆக வேண்டும். உணவுத்துறை கொடுத்துருக்கிறார்கள், ஆனால் இந்து சமய அறநிலைத்துறை கொடுத்தார்களா? ஏன் கொடுக்க மறுக்கிறார்கள்? ஏன் இவன் கோயிலுக்குள்ள போயிடுவான்? நான் இப்போ சொல்கிறேன், திமுகவுக்கு சவால் விடுறேன், என்னைக்காவது இப்போ இல்லை எப்பாவது ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவனுக்கு நீங்கள் இந்து சமய அறநிலைத்துறை கொடுப்பீர்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ பேசுங்க சமூக நீதியை பற்றி. உதயநிதி ஸ்டாலின் அதை போய் பார்க்கணும். உன் கட்சிகள் இருக்கிற ஓட்டையை பாருங்கள், சமூகத்தில் இருக்கிற ஓட்டை 1000 இருக்குது. உன் கட்சிக்குள்ளே இருக்கிற ஓட்டையை முதல்ல களைஞ்சிவிட்டு அப்புறம் சமூகத்துக்கு வாங்க, அப்புறம் பேசுங்க, இதை நாங்கள் ஏற்றுக்குறோம். அதனால் சாதி வெறிபிடித்த கட்சிகள் தான் இன்றைக்கு தமிழகத்தில் தலை தோங்கி இருக்கிறது. அதை மாற்றுகிறது நிச்சயமாக. பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்கிறேன். நன்றி.